வா ரே வா சந்திரகாந்த், நீ தான் பிசினஸ்மேன். நான் எப்பவுமே ஃபாரின் ஸ்டைல், நாட் இந்தியன். பிசினஸ் முடிஞ்சா பார்ட்டிக்கு பிரியாணியா கொடுக்கிறது, தலகாணி கொடுக்கணும். அதுதான் பார்ட்டிக்கே அழகு. ஜஸ்ட் மினிட் ரஹ்மான். ஓகே கோபால் தாஸ் ஜி, என்ன பத்தி கோளார சொன்னவன் அந்த பிளேகார்ட் சரவணனா தான் இருக்கணும். ஒரு சிம்பிள் மேன் ஒன்னு லாஸ் பண்ணதுனால என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடாது. நெவர். கரியான் கரியான், நான் மஜாக்க என்னைக்குமே தடுக்கிறது இல்லை ரஹ்மான். அர்ஜென்டா எனக்கு ஒரு விஐபி டென் போன் வந்திருக்கு, நான் புறப்படணும். ரஹ்மான், அந்த அட்வான்ஸ் கேஷ் இதோ 2 லட்சம். கணக்கு பண்ணிக்க சந்திரகாந்த். நீயே சொல்லிட்ட, கணக்கு பண்ணிடுறேன். உன் கோல்டு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கரெக்டா வந்துடும். பேலன்ஸ் 8 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சந்திரகாந்த், இனிமே நீ என் கூட தான் பிசினஸ் வச்சுக்கணும். டெஃபினெட்லி. நீ என்னன்னு சொல்லு. எள்ளு. குட். நான் என்னையா நிப்பேன். பாய் பாய். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் கால்ல பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெறி போகணும்னா போய் தான் வேணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன். பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பொழைச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உடைச்சேன். நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன். சொத்தே வந்தது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். 1.5 வருஷம் அப்புறம் தான் தெரிஞ்சது. எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்ன எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது கரெக்டா சொல்லு. ரெஸ்பான்சர்ஸ் வில் பீ ப்ராசிக்யூட்டட். வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட். உடம்பு எஃபெக்ட் பண்ணும். உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இது ஏ பிடி. அம்மா போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி இந்த ரொப்பனவர் வர்றாரு அவர்கள்? அதுமா, அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா? குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ணெய் வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. பந்து விளையாடுற பந்து அடிச்சா இங்க வந்து வேடிக்கை பாக்காதுன்னு சொல்லிருக்கல. முன் கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம், நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தை எல்லாம் பைத்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்குத்தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயத்தை புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்கள கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. இங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வடிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு. என்ன? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும். லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். உங்க அசலும் வட்டியும் சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா குடுத்துறேன். தேங்க்ஸ்.
எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டாதான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இறங்கி தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு தன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாமில் சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டான். 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானா? என்ன விவரம் தம்பி? முடிஞ்சா புலி வாயிலேயே கைய விடுவேன். பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போலீஸ் கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல. காந்தி எல்லாம் பிறந்த நாடு, கச்சடாயிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா புடி, நல்லா புடி. அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நான் வரேன். தேங்க்யூ சார். நீ பேசுவ. அவளால அவளுக்கு ஆபீஸ் வேலையும் குறைஞ்சது, வீட்டு வேலையும் குறைஞ்சது. எனக்கு தான் கவலை. என்ன கவலை? இந்த குடும்பத்துல பிறக்கிற முதல் பேரை ராஜா மாதிரி அமைச்சு பிறக்கிற. என் கண்டிஷன் சொல்லிட்டேன். இனிமே அடுப்படி வேலை என் வேலை, ஆபீஸ் வேலை உன் வேலை. நல்லா தூங்குறது இவ வேலை. ஆபீஸ்லயும் வீட்லயும் 24 hours உன் கூட ஹாப்பியா இருந்தேன். இப்போ 8 hours உன்னை பிரிஞ்சிருக்கணும். படிக்க வச்சாங்க என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபா பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்ட. மனசு படகு படகுன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா,
இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கறாங்க. இதுல 10 லட்சத்துக்கு நீ பதறற. இப்பெல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும். வர திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கு எல்லா கதவு ஜன்னலை சாத்திடுற. ஐயோ அம்மா. அம்மா இனிமே வரவே மாட்டாங்க. இன்சூரன்ஸ் 2 லட்சம் உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல தான் வாரிசு போட்டிருக்காரு. இந்தாங்க அதுக்கான செக் வாங்கிக்கங்க. என்னமோ ஒரு எண்ணத்துல நரவண ஒரு உயில் தயார் பண்ண சொன்னாரு. தன் சொத்துக்கோ கடனுக்கோ உங்களை தான் அவரு நேம் பண்ணிருக்காரு. இந்தாங்கம்மா அவர் பேங்க் பேலன்ஸ் பிக்சட் டெபாசிட் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி ஆகணும். இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? மனசு திறமா வச்சீங்க. சரவணனுடைய கனவை பூர்த்தி ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கிரேட்னஸ். நாங்க வர்றோமா? வர்றோம். கட்டின புருஷனோட பெற்ற வேண்டாம் நினைச்சேன். உன்னை அடையாளம் பார்த்துட்டேனா உன்னை சாகடிக்காம நான் சாகணும். அண்ணா எங்கடா போற? எங்கயோ போறேன். எங்கயோ போறேன்னா? நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா? சத்தியமா குளிர் காய மாட்டா. இங்க பாரு என் செல்லல்ல, இங்க பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், இது தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நீ அம்மா இல்ல. அம்மா ஆக முடியாது. ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சார்தா. பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதாயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா கேளுங்க டாக்டர், ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா பிள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பியை காப்பாற்ற மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர் எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மா வாங்கணும். கண்ணனுக்கு அம்மா வாங்கிட்டு போறேனே. இல்ல நான் உனக்கு அண்ணி இல்லப்பா. அம்மா அம்மா